47 சங்கீதம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 47, சங்கீதம் 47 படிப்போம். சங்கீதம் 47, சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். ஹல்லேலூயா. போதும். சங்கீதக்காரன் சொல்றான், சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள். ஹல்லேலூயா. ஆமா, மாட்டினா அவ்வளவுதான் கோலியாத்து. எப்படி எப்படி மாட்டினா அவ்வளவுதான். தேவனை பார்த்தாலும் சரி, கோலியாத்தை பார்த்தாலும் சரி, தாவீது என்ன பண்ணுவான்? கம்பீரமா முழங்குவான். என்னது? நீயோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் சேனையில் கர்த்தருடைய நாமத்தினால வருகிறேன்னுவான். நீங்க கோலியாத்தை பார்த்தா அப்படியே சுண்டு வீழ்ந்து அப்படியே ஓடி ஒதுங்க பதுங்க. கோலியாத்து 9 அடி உயரம், ராட்சத ஈட்டியோடு வரான், பட்டயத்தோடு வரான்னு சொல்லிட்டு பயந்துடக்கூடாது. படிக்க திருப்பி அதை சொன்ன, சகல ஜனங்களே ஆமாம், அங்கே கோலியாத்துக்கு முன்பாக சவுல் ராஜா 600,000 போர் வீரர்கள் இருக்கிறாங்க. தேவனுக்கு கோலியாத்துக்கு முன்பாக, கோலியாத்துக்கு முன்பாக யாருக்கிறது? சவுல் ராஜா இராணுவ வீரர்கள் எல்லாம் இருந்து 40 நாளாக அந்த கோலியாத்து வந்து என்ன பண்ணுறான்? தேவனுடைய ஜனங்களை நிந்திக்கிறான், தூஷிக்கிறான். 40 நாளாக கம்பீரித்து சத்தம் போட்டிருக்கணும். என்ன சத்தம் போட்டிருக்கணும்? தாவீது என்ன சத்தம் போட்டா? நீயோ நீ நிந்திக்க இஸ்ரவேல் சேனை கர்த்தருடைய நாமத்தை போட்டா பாரு சத்தம். அந்த மாதிரி சவுல் ராஜா முதற்கொண்டு 600 போர் வீரர்களும் சத்தம் போட்டிருந்தா கோலியாத்து நின்றுமா காத்து ஜூஸ் புகை மாதிரி அழிச்சு கொடுக்குறான். ஆனால் யாருமே அந்த சத்தம் போடலை. எல்லாம் குட்டி இடிக்குது. சவுல் ராஜா முதற்கொண்டு அங்கே இருக்கிற எல்லோருக்கும் என்ன பிடிக்குது? கடை கடை கடைக்கடை முட்டி இடிக்குது. கோலியாத்தை பார்த்தா நீ உனக்கு இடிக்கூடா இந்த செய்தி கேட்குற, உனக்கு குறிப்பாக இந்த செய்தி கேட்குற உன் வாழ்க்கையில் கோலியாத்தை பார்த்தா, கோலியாத்துனா இருப்பா ஆதா மூலமாக பிறந்தவன், ஆள் பெரிய ஆளாக இருக்கலாம், பெரிய பட்டம் இருக்கலாம், பெரிய பதவி இருக்கலாம், பெரிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்துக்கிறாரு, பெரிய பிரதம மந்திரிலேருந்து வந்துக்கிறாரு, அரசாங்கத்துலேருந்து வந்துக்கிறாரு, முதலமைச்சர்லேருந்து பெரிய ஆள் ஆள் அப்படியே அப்படியே திகைச்சு போடக்கூடாது. கர்த்தருடைய நாமத்தை அவன் பேர் சொல்லி லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் கொடுக்குறோம். ஆதாம் மூலமாக தான் பிறந்தவன். பெரிய பெரிய அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி, போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்தாலும் சரி, இராணுவ டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்தாலும் சரி, அது யாரோ எவரோ எவ்வளோ பெரிய ரவுடியாக இருந்தாலும் சரி, ஆதாம் வழியாக பிறந்து நன்மத்தையும் அறியத்தக்கவன் தான் மனுஷன். புரியுதா? சிம்ம சொப்பன மாதிரி இருக்கக்கூடாது. அவனை நினச்சி 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 பயந்துட்டு இருந்தினாக்கா அவன் தான் உன்னை ஜெயிப்பான். தாவீது என்ன பண்ணா? கோலியாத்தை பார்த்தமே விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்டியன் எம்மாத்திரம், விருத்த சேதனா ரசிக்கப்படாத ஆதாம் மூலமா பிறந்தவன், நன்மத்தையும் மரியத்தக்கவன், விருத்த சேதனமே இல்லை அவனுக்கு, தேவனே இல்லை, உள்ள பிசாசுங்கிறான் கோலியாத்துக்குள்ள. ஆதாம் கோலியாத்துக்கு பிசாசனமாக்கிறான். பிசாசை பார்த்து பயப்படுறது, வியாதி வியாதி பார்த்து பயப்படுது, சாபத்தை பார்த்து, மரணத்தை பார்த்து, கடன் தொல்லையை பார்த்து, ஐயோ இவ்வளோ பெரிய கடன் தொல்லை, எங்கள் மனை ஒருத்தரோ எனக்கு எதிர்காலத்தில் வச்சோம் பயமாகுது. அதான் கோலியாத்துன்றது எதிர்காலம். ஏதானா கேட்டான், கொள்ளாத மனிதன், வியாதி, சாபம், செங்கடல், யோதானு, அக்னி சோலை, எதம்மனா கேட்டான். படி அது வந்து சகல ஜனங்களை கைகொட்டி தேவனுக்கு முன்பாகனாக்கா, தேவனுக்கு முன்பாக கர்த்தருடைய நாமத்தை தான் கொடுக்கணும். பரமண்டல இருக்க பிதாவே, ஏ சிறு எப்படி கற்றுக்க ஜபத்தை? நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய பரமண்டல இருக்கிற பிதா, பரமண்டல பரலோகிற பிதா, உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய இயேசுவின் நாமம். ஆண்டு பிதாவாகி தேவன் சந்தோஷப்படுவாராம். உம்முடைய நாமம் அங்க நம் உம்முடைய நாமம் இயேசு தான். இயேசு யாரு? நன்மத்தையுமையா ஜீவன் வச்சுக்கிறியா? ஜீவ சர்ண ஜீவரத்தம். அந்த தேவ நீதி உயிர்த்ததுல பிதாவாகி தேவன் குத்தணும். அங்க முதல்ல செட்டில் பண்ணிடணும். அங்கதான் தேவதூர் வந்து இங்க பெத்தையில கோலியா தடிக்குது. இங்க தேவனுக்கு முன்பாக கர்த்தருடைய நாமம், உம்முடைய நாமம்னா கர்த்தருடைய நாமம், உம்முடைய ராஜ்யம்னா பரலோகம், உம்முடைய இயேசு, இயேசு சாமண்டை வந்து குத்து நோப்பதை பாரு தேவனுக்கு முன்பாக. இங்கே ஒருத்தங்கிறான் பூமியில் கோலியாத்து,
அப்படியே மாட்டிக்கிறான். 40 நாளா என்ன பண்றோம் பாரு. சவுல் ராஜா குட்டி இடிக்குது, கட 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 குட்டி இடிக்குது பாத்துக்கிறேன். ரொம்ப ஓவர் பயம் வந்து தானா முட்டி இடிக்கும். சவுல் ராஜாக்கு முட்டி இடிக்குது. இங்க என்ன சொல்லி, சகல ஜனங்களை கைகொட்டி தேவனுக்கு கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்க. கம்பீரமா ஆர்ப்பரிக்க என்னது, கத்துடைய நாமத்தை லட்சம் கோடி கணக்கில் கொடுக்குறேன்னு சொல்லணும். இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க, யோசுவா தலைமையில எரிகோ கோட்டைக்கு முன்பாக என்ன பண்ணாங்க, ஆர்ப்பரித்தார்கள் போடுறது, எக்காலங்களை ஊதி ஆர்ப்பரிக்குது. என்னத்தை ஆர்ப்பரிச்சிருப்பா, இயேசு நாமத்தை தான், கத்துடைய நாம இயேசு சாமி, பரலோக ராஜ், ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, தேவி நீதி உயிர்த்து இருக்குது ஜீவ சரீரத்தில் கூட வாயில் இது இருக்கலாம். அவன் பேர் தேவன் தனக்கு உலகத்தை பற்றினா கோலியாத்து உண்டுலன்னு ஆகிடும். பொத்துன்னு கேள்வி வந்தானா பாரு, எரிக்கோ கோட்டை பொத்துன்னு கேள்வி வச்சான். எடுப்போம் இந்த வசத்தை அப்படியே வச்சுக்கிட்டு, ஜனங்க ஆர்ப்பரிக்கிறாங்க பாரு. யோசுவா ஆர்ப்பரிக்க தெரியணும், ஆர்ப்பரிக்கிறதுனா கிறிஸ்துவ ஆர்ப்பரிக்கணும். ஆமா, பயம் கவலை வெறுப்பு போய் ஆர்ப்பரிப்பு மாதிரி கம்பீரமா பயத்தில் போயிடுவாங்க, கம்பீரமா பயப்படுவாங்க, கம்பீரமா சோத்து போவாங்க, கம்பீரமா கவலைப்படுவாங்க. வியாதியை பார்த்து, கடன் தொலை பார்த்து, ஆபத்தை பார்த்து, மரணத்தை பார்த்து, பொல்லாத மனிதர்கள் பார்த்து, அப்படியே கம்பீரமா ஆர்ப்பரிக்க செத்து பிசாசு அஞ்சப்படுவாங்கள. கம்பீரமா ஆர்ப்பரிங்க. யோசுவா, யோசுவா தலைமையில கம்பீரமா ஆர்ப்பரிச்சாங்க பாருங்க. யோசு 6 அதிகாரம் ஒன்பதுலேருந்து படிங்க. எக்காலங்களை ஊதுகிற ஆசாரியர்களுக்கு முன் யுத்த சன்னத்தானவர்கள் நடந்தார்கள். பின்தண்டு எக்காலங்கள் ஊதப்படும் போது பெட்டிக்கு முன் பின் சென்றது. யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சு புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தான். அப்படியே கத்திரியின் பெட்டியை பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வரப்படினான். அவர்கள் திரும்ப பாளையத்தில் வந்து பாளையத்திலே ராத்தங்கினார்கள். யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தபடி அவர்களுக்கு முன்னாலே நடந்தார்கள். பின்தொண்டோவனில் எக்காலங்களை ஊதப்படுகையில் கர்த்தரின் பெட்டிக்கு பின் சென்றது. 2ஆம் நாளிலும் பட்டணத்தை ஒருவர் சுற்றி வந்து பாளையத்துக்கு திரும்பினார்கள். இந்தபடி 6 நாளும் செய்தாங்க. கர்த்தருக்கு வாங்க, வார்த்தை கவனிங்க, கர்த்தருக்கு முன்பாக, கர்த்தருடைய பெட்டிக்கு முன்னாலே, அங்கே கோலியாத் எது எரிகோ கோட்டைக்கு முன்னாலே செய்கிறாங்க. 6 முறை வராங்க எரிகோ கோட்டைக்கு, இங்கே கர்த்தருக்கு முன்பாக, எரிகோ முன்பாக, அங்கே தேவனுக்கு முன்பாக, இங்கே கோலியாத் முன்பாக, அதான் அங்கே தேவனுக்கு முன்பாக, உலகத்தில் பிசாசுக்கு முன்பாக. தேவன் பிசாசு, பிசாசு பாபம் சாபம் மரணம் பொல்லாத மனிதன் வியாதி வன்மை தரித்திரம் பாதாளத்துக்கு முன்பாக, பரலோகத்துக்கு முன்பாக நீ சென்ட்ரல் இருக்கிற கர்த்தருடைய நாமத்தை பரலோகத்துக்கு முடி, பாதாளத்துக்கு முடி, பாதாள ஓய்ச்சி கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். அப்போ கர்த்தருடைய நாமம், இயேசு நாமத்தை, இயேசு நாமம், இயேசுக்கு சாப்பிட வாக்குத்தான் பரலோகமே இது. இயேசு நாமத்தில் முன்னாடி பாதாளங்குது, பொல்லாத மனுஷன் வியாதி ஒரு பாதாளம், சாபம் ஒரு பாதாளம், மரணம் தரித்திரம், அகால மரணம், ஆபத்து விபத்து நாசம் மோசம், அது ஒரு பாதாள சக்தி உனக்கு முன்னாடிக்குது. தேவனுக்கு முன்பாகவும் பாதாளத்துக்கு முன்பாகவும் இயேசு கிறிஸ்து நாமத்தை கொடு. இயேசு நாமம்னா என்ன கொடுப்பேன், ஆதாம் நாமத்தை கடவுளுக்கு கொடுப்பேன், உலகத்துக்கு கொடுப்பேன், பொல்லாத மனுஷன் ஐக்கிய கூட கடவுள்கிட்ட உதவி வராது. இயேசு நாமத்தை பிதாவாகிட்ட கொடுக்குனா பிசாசு வருவார், கடவுளுடைய உதவி கிடைக்குமா, என்ன இல்லாமல் வருவனும். அதுதான் இயேசு கிறிஸ்து ஜீவனை ஏற்றுக்கொள்ளும், ஜீவ வித்தியத்தையும் புசிக்கணும். எனக்கு ஜீவசத்துக்கிட்டே வேணா, கடவுள் வந்து உதவி செய்ய, எப்படி உதவி செய்வார், இயேசுவின் வழியாக தான் உனக்கு உதவியே செய்வேன், இயேசுவே வேணாம்னு சொல்லிட்டாக்க பிசாசம் வந்து உதவி செய்வான். அப்போது பரலோகத்துக்கும் பாதாளத்துக்கும் முன்பாக தான் நீ நிற்கிற. பாதாளத்துக்கு கர்த்தருடைய நாமம், பரலோகத்துக்கு கர்த்தருடைய நாமம், இயேசு மத்தியஸ்தர், தேவன் மனுஷன், அந்த இயேசு நாமத்தை தேவ நீதி உயிர்த்து இருக்குது. இந்த இயேசு நாமம் இல்லைன்னா பரலோகத்துக்கும் பாதாளத்துக்கும் முன்பாக நன்மத்தையும் அறியத்தக்கவனாக இருப்பேன். சுய நீதி அநீதி ஆதாமின் சிந்த தேவனுக்கும் காட்டுவேன், பாதாளத்துக்கு மாம்சத்தை ஆதாமின் சிந்த மரணத்தை கொடுக்கும், சாபத்து கூட வறும தரித்திரம் போராட்டம் சாகமே சாவா. இந்த கனியை பிசிக்கும் நாளில நன்மத்தையும் அறியத்தக்க கனியை பிசிக்கும் நாளிலே சாகமே சாவி சொன்னாரே இல்லையா. ஏன்னா நன்மத்தேவ காரியம் தான் தேவனுக்கு காட்டும். எவ்வளோ படிப்பு எந்த நாடு, எந்த தேசம், ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, எந்த நாட்டிலிருந்தாலும் சரி,
வாழ்த்துக்கு எல்லோரும் பாவம் செய்து ரோமர் மூடி இருக்கும்ல தேவம் பகிமேட்டுட்டாங்களாம் எல்லோருனா எல்லோரும் தான் படித்தோம் படிக்காத ஏழை பணக்கம் வந்து தானு பெண்ணு ஆதாம் மொழியா அம்மா வயிற்றுல பிறந்தாங்க நன்மை தேவன் நல்லவன் கேட்டவன் அதை போய் தேவனுக்கு முன்பாக காட்டும் உலகத்துக்கு முன்பாக காட்டினாக்கா கோலியாத்து ஒரே அடி போட்டு தட்டுவான் அதை வந்து இயேசு ஏற்றுக்கொள்ளணும் வருத்தப்பட்டு பாரம் சபைக்குள்ளே எல்லோரும் எண்ணிருத்த நானே ஜீவப்போம் இந்த அப்பத்து திராட்சச பானம் பண்ணுங்க கையத்தட்டு காண்டவர் அல்லையில கையத்தட்டு ஜோரா தட்டேன் அப்போ இரண்டாம் நாளில் பட்டணத்தை சுற்றி வந்து பாளையத்துக்கு திரும்பினார்கள் இந்தபடி ஆறு நாளும் செய்தார்கள் ஏழாம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுதிருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை ஏழு தினம் சுற்றி வந்தார்கள் அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை ஏழு தினம் சுற்றி வந்தார்கள் ஏழாம் தினம் ஆசாரிய ரெக்காலங்களை ஊதிகள் யோசுவா ஜனங்களை நோக்கி ஆர்ப்பரியுங்கள் பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் அல்லேலூயா இந்த கட்சி வசம் படிப்பா இந்த பதினாறாவது வசம் படி படி மாதிரி ஆமா ஆத்மரிகள் சொல்றான் எங்க எரிகோ கோட்டை எரிகோ பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துட்டாரு பட்டணம் உங்க கையில் கொடுத்துட்டாரு இங்க என்ன பட்ச சங்கீதத்துல சகல ஜனங்களே கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள் அப்ப எக்காலவும் கம்பீரம் என்ன ஆர்ப்பம் ஜீவ வார்த்தை ஜீவ உலகம் ஜீவமானம் ஜீவ பூமி ஜீவ சரீரம் கம்பீரமா தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்தா கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள் பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் எரிகோ பட்டணத்தை கொடுத்தார் காணா தேசத்தையே கொடுத்துட்டாரு கட்டா வீடு நடா தோப்பு பால் தேனு நல்லா விசாலம் எல்லாம் இந்த யோசா போய் என்ன பண்ணுறான் காணா தேசத்தையே போனோம் கட்டாத வீடு உயரமான கட்டிடங்கள் வானு உயர கட்டில கட்டாத வீடு நடா தோப்பு பால் தேனு நல்லா விசாலம் எல்லாம் யோசா போய் சுதந்திரிக்கிறான் பாருங்க யோசா யார் அவன் வித்யா அவன் அவன் ஒரு ஆள் அவன் மட்டும் அவனை மாதிரி ஆள் தான் நம்பலாம் அதான் வழியாக பிறந்தவன் தான் பிறக்கும்போது ஆனால் கிறிஸ்து பழுதுற்ற பலி ஆட்டுக்குட்டி நீ பழைய ஏற்பாட்டில் அதன் தேவன் தனக்கு ஆதம் வந்து முழு உலகம் கொடுக்குறான் தேவன் மனுஷன் வரணும் பரலோகம் பாதாளம் கர்த்தருடைய நாமம் கர்த்தருடைய நாமத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆமட்ட வாக்குத்தத்தம் அது தேவ நீதி உயிர்த்ததில் தேவனுக்கு முன்பாக மனுஷனுக்கு முன்பாக வாய் நல்லா கொடுத்தினா கர்த்தர் கம்பீரமாக யார் பெரியுங்கள் பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் அல்லேலூயா அல்லேலூயா அப்போ காணா தேசத்தையும் உங்களுக்கு ஒப்பு கொடுப்பார் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் கோலியாத்தை பார்த்தாலும் சரி ஆமானை பார்த்தாலும் சரி பார்வோனை பார்த்தாலும் சரி பொல்லாத மனிதர்களை பார்த்தாலும் சரி சிங்கத்தை பார்த்தாலும் சரி கரடியை பார்த்தாலும் சரி நல்ல பாம்பை பார்த்தாலும் சரி கர்த்துடைய நாமத்தை தேவன் தனக்கு உலகத்து கொடுக்குறோம் என்ன பண்ணுறது மனுஷன் பா சீனிக்கிற பாம்பு போல இருக்கிறான் கெஜிக்கிற சிங்கம் போல இருக்கிறான் கரடி மாதிரி மிருகம் போல இருக்கிறான் கவலைப்படாத மிருக சிங்ககபிலே தாவிது போனான் தானியலே கர்த்துடைய நாமத்தை தேவன் தனக்கு உலகத்து கொடுத்தான் சிங்கத்துக்கும் கர்த்துடைய நாமம் தான் ஜீவ சர்வ ஜீவரத் கர்த்துடைய நாம ஜீவன் ஜீவ சர்வ ஜீவரத்தான் சிங்கம் என்ன பண்ணிச்சு சேதப்பட்ச தானியல ராஜாவுக்கு முன்பாக கர்த்தருடைய நாமம் தான் அவனுக்கு பொய் கேஸ் போட்டாங்க பாரு அவனுக்கு கர்த்தருடைய நாமம் தான் பரலோகத்துக்கு கர்த்தருடைய தானியல் சிங்க கம்பு வாய் போயிடுச்சு கையை தட்டி அவளுக்கு அறியலையா கையை தட்டி சொல்றா அப்போ சிங்கத்துக்கு முன்பாக இருந்தாலும் சரி அக்னி சோழியா இருந்தாலும் சரி அது சிறைச்சாலியா இருந்தாலும் சரி அது பாவமாக இருந்தாலும் சரி மரணமாக இருந்தாலும் சரி வியாதியாக இருந்தாலும் சரி தரித்திரமாக இருந்தாலும் சரி பாதாளமாக இருந்தாலும் சரி கர்த்தருடைய நாமம் ஏசு உயிர்த்துன்னு ஜீவனமாக இருக்கிறார் உலகத்தில் மரணம் இருக்குது அந்த மரணத்துக்கு உழித்து ஜீவனம் தான் மரணம் கடந்து போயிடும் லாசுரே வெளியே வாழ்றாரு செத்து நாலு நாள் ஆச்சு அவர் என்ன ஏசு உழித்து ஜீவன் ஏசு பாவத்தின் சம்பளம் மரணம் கிடையாது லாசுர் வியாதிப்பட்டு மறித்து அடக்கம் பண்ணிட்டான் மரணத்தில் செத்து கெடுக்கிறான் மறித்தோரை எழுப்புகின்றாரு சேசரில் பார்த்து மறித்தோரை உழித்து ஜீவனம் கொடுக்குற தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழுவதும் சத்தம் ஏந்து வரான் கையை தட்டா இல்லையா ஜோரா தட்டு கையை தட்டா அதனால உலகத்தில் பாவமும் மரணமும் இருக்குது நீ பாவத்தை சம்பளம் மரணம் கிடையாது பாவம் மரணம் அழிச்சிடும் நீ தேவநீதி உயிர்த்தெழுமா ஏசு தேவநீதி உழித்தேதல் பாவத்துக்காப்பு மரணம் ஆப்போசிட்டு பரிகாரம் தேவனி மரணத்துக்காக உழித்தது தரித்திரம் எல்லையற்ற ஐஸ்வர்யம் தேவனுக்கு தனக்கு ஆதாவும் குடுவலுக்கு தரித்திரத்தை ஜெயிப்பாய் கோலியாத்தையும் ஜெயிப்பாய் பொல்லாத மனுஷனையும் ஜெயிப்பாய் இல்லைப்பா அந்த தாமஸ் எப்போ பார்த்தாலும் ஜெயவனு தேவனுக்கு தனக்கு உலகத்தில் இருக்குமா தான் இருப்பேன்னா நீ நன்மை தேம காரியத்தை தான் உலகத்துக்கு சிங்கத்துக்கு கரடிக்கு பொல்லாத மனுஷி வியாதி வன்மை தரித்திரத்துக்கு பிசாசுக்கெல்லாம் காட்டிகிட்டே இருப்பேன் பிசாசு ரொம்ப கொண்டாட்டம் திருடம் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறானே என்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக பரிபூர்ணப்படுவாங்க சொல்கிறாரா இல்லையா அதனால தான் ஜீவனை வாங்கி ஜீவ வச்சதுக்கு நீ அந்த ஜீவனில் தேவநீதியும் தமிழ் ஊற்றி பரலோக ராஜ்யமே இருக்குது அதை வாங்கிக்கோ நன்மை தீமல அறிஞர்களும் பொந்துட்டுக்கிறேன் நீ எல்லாரும் அப்படி தான் பிறக்கும் போது அப்படி தான் பிறக்கணும் தவிர்க்க முடியாது என் தாய் என்னை பாவத்தில் நான் துர்குணத்தில் உருவாகி இருக்கிறேன் அதனால் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறோம்
பிஷா தேவனுக்கும் உலக பாதாளத்துக்கு முன்பாக நன்மை தீம காரியத்தை காரணம் பிஷா நம்ம வாழ்க்கை வியாதி உரிமை பிள்ளை வாழ்க்கை திருடம் திறந்து கொண்டது வாங்கி குடும்பத்தில் வியாதி வன்மை தரித்திரம் பாதாளமாகுது. அப்போ ஏசு என்ன பண்ணணும், வருத்தப்பட்டு பாரசம் எல்லோரும் எண்ணி தரணும், சீவப்பன் சீவப்பத்தை குறித்து திராட்சச பானம் பண்ணு, அதை தேவனுக்கு ஆதாமிலிருந்து குடு ஒழுங்கு கொடு, கோலியாத்து கொடு, கொள்ளாத மனிதர் ஆபத்து வியாதி வன்மை தரித்திரம் எல்லாத்தையும் கூட ஏசு தேவ நீதி உயிர்த்தெழு கொடு. பாவம்ட்டும் மரணம் என்கிற கோலியாத்தை ஜெயிப்பாய், சாபத்தை ஜெயிப்பாய், மரணத்தை ஜெயிப்பாய், தரித்திரத்தை ஜெயிப்பாய், பாதாளத்தை ஜெயிப்பாய், எரிகோபை ஜெயிப்பாய், செங்கடல் பிளந்து போகும், யோர்தான் பின்னிட்டு போகும், ஒரு சக்சஸ்ஃபுல் மேன். ஹல்லேலூயா. அப்போ சங்கீதம் 47 உள்ள சகல ஜனங்களே கைக்கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் ஆர்ப்பணி, அந்த தேவனுக்கு முன்பாகன்றத ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு போட்டுக்கோ. சில பேர் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவை காட்டுவாங்க, மக்கள்கிட்ட மாம்ச சிந்தை காட்டுவாங்க, ஃபெயிலு. தேவனுக்கும் கிறிஸ்து, மனிதர்களுக்கும் கிறிஸ்து, புரியுதா? மனு கத்திர இருந்த அன்பு இறக்கல மனுஷங்கிட்ட மாம்சத்தை காட்டினாங்க, போட்டு தள்ளிடுவான் மனுஷன். அப்போ தேவனாகிய கத்திரத்தில் முடியிறத்தோடு முழியாத்மோ முழுவலத்தோடு அன்பு குருவாயாக. அது கொப்பா என்னன்னா உன்னிடத்தில் அன்பு, பிற அன்பு, என்ன அன்பு, இயேசுவின் அன்பு. அந்த அன்பு ஜீவசர ஜீவன வானதம் பரலோகத்தை குத்துது. உன்னை சபிக்கணும் ஆசிரதி, பகைக்குற நன்மை செய், சத்துக்களை செய், உன்னை துன்பப்படுத்த ஜபம் பண்ணு. கிறிஸ்து தான் கொடு, கிறிஸ்து தேவ நீதி உயிர்த்தல், இயேசு சாமியோட வாக்குத்தத்த பரலோகமே கிது. என் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பயந்துட்டு இருக்காத, நல்லா தான் இருக்கும். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் எல்லோரும் வாக்கு நினைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆமாம், இல்லைன்னா பிசாசுக்கிட்டே நீ ஒவ்வொரு நாள் 24 வாரத்தில் வருஷம் முழுது நன்மத்தேம காரியம், சுயநீதி அநீதி கண்டிச்சமா ஜீவன் அவிஸ்வர் ஆகாது போகாது வராது விளங்காது இப்படியே பேசி 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 பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. சும்மா கரு ஈ கொசுக்கு நாய்கள்லாம் கொடுத்து கட்சி சாகிச்சிடும். உன்னித்து பூமி சபிக்கப்பட்டிருக்குது, எங்கே பார்த்தாலும் மரணசக்தி ஆபத்து விபத்து பொல்லாத ஆக்சிடென்ட் எத்தனையோ இது பிசாசு சக்திகள் உலகத்தில் எல்லாம் உன கொல்ல பார்க்குது, திறந்து கொண்டது அங்கே துடிக்குது உலகமே, வானம் பூமி சமுத்திரம் அக்னி சோழ சிங்கம் கரடி பொல்லாத மட்டும் அழிக்க வந்துள்ளதுங்க. நீ தப்பிக்கணும்னா சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள். இயேசு சுஜீவன் பரிபூர்ணம் உம்முடைய நான் உம்முடைய ராஜ்யத்தை தேவன் தனக்கு ஆதாமும் முழு வாய்னாலாம் கூட கத்தை நான் எக்காலத்தில் அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கும், எக்காலம் எந்நேரமும் சாவிது பாருங்க. கோலியாத் சூப்பராக ஜெயிக்கிறான், ராஜா கூட பயந்து விட்டார், ராணுவரும் பயந்து ஓடுறாங்க. கோலியாத் ஆனால் தாவீது தைரியமாக போகிறான் பார், நீயோ நிதி கத்துடைய நாமத்தையே கொடுக்குறேன் பார், சும்மா ஸ்ட்ரைட் ஆயிடுச்சா பார், கரெக்டாக நெத்தி தான் போய்விது. கத்துடைய நாமத்தை கோலியாத்து பேர் தேவத்தனுக்கு ஆதாவும் மூடு கொடுத்து கொடுத்தா எப்படி சுற்றி அடித்தாலும் கரெக்டாக நெத்தில் தான் அந்த கல் தேவத்துக்கு கரெக்டாக போய் அடிப்பான். அதான் கத்துடைய நாமம் இயேசுவின் நாமம், நன்மை தீமைக்கு அப்பாற்பட்டு தான் ஏசு அவர் ஜீவபித்தை ஜோயே ஜீவன். அதனால தான் என்னுடைய எல்லா செய்தி ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள். அது கீழே பாருங்க, உன்னதமானவருடைய கர்த்தர் பயங்கரமானவும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமா இருக்கிறார். சங்கீதம் 42 ஜனங்களை தமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை தம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார், தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை சுமந்து சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். கீழே பாரு எவ்வளவு ஆசீர்வாதம், தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கோல சத்தத்தோடும் உயர எழுந்தொழினார். வாழ்க்கையில பிசாசு எக்கால சத்தம் போல எழுதக்கூடாது, கவலை கவலை சுயநீதி பிசாசு எக்கால மாதிரி உன் வாழ்க்கையிலையும் உன்னி ஆயிச்சு விடும், உன் மூலமா குடும்ப சமுதாயத்தை ஆயிடுச்சு விடும். தேவன் எழுந்துள்ள ஜீவ வெச்சத்தினி அவர் தேவ நீதி உயிர்த்து பாரு, தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கோல சத்தத்தோடும் உயர எழுந்தொழினார். சங்கீதம் 47:5 தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் பாடுங்கள், தேவன் பூமி அனைத்துக்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகளின் மேல் அரசாழ்வார், தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார், ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுவார்கள், பூமியின் கிடங்கள் தேவனுடைய அவர் மகா உன்னதமானவர். கையத்தலையாமல்லமா அவர் மகோ உன்னதமானவர். யார் உன்ன இயேசு தான் உன்னதம், இயேசுனா யார் நன்மை தீமைக்கு அப்பாற்பட்டவர் தான் இயேசு. இயேசு நன்மை தீமை அறியத்தக்க இயேசு, நானே வழி சத்தியமோ ஜீவனமோ, அந்த ஜீவனை தேவ நீதி சூயே ஜீவன், நன்மை தீவில் எல்லாம் சுய நீதி அநீதியை கண்டு மகோ கேவலமான வாழ்க்கை. இயேசு மகோ உன்னதமானவர், அந்த ஜீவ சரஞ்சீவ சிலுவில் உனக்கு குத்துட்டாரு, முழு உழந்து குத்துட்டாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி இயேசு ஜீவ சரஞ்சு ஏற்று சேர்த்து குத்துட்டாரியா சிலுவையில். இப்போ அந்த ஜீவ சரஞ்சீவ ரத்தத்தை எடுக்கணும், நன்மை தீம பிசாசு குத்த கனி தான் நான் இருப்பேன்னாக்க மகா கேவலமான வாழ்க்கை. பிசாசு உன்னை ஐக்கியம் கூடுவான், கொள்ளாத மனிதர் ஆபத்து வியாதி வறுமை திருடம் திறந்து குளத்தும் ஆக்கியிருந்தாலும் எதிர்காலம் ரொம்ப மோசமாக இருக்கும். கிறிஸ்து அவர் தேவ நீதி உயிர்த்தெதுமா இருக்கிறார், தேவ நீதி இயேசு சர் இயேசு ரத்தத்துக்கு வெளியே போகணும். பரலோகமே வானத்தோட சகல அதிகாரி ஆதிகாமல் வெளிப்பட்டு இயேசு சாமண்ட வாக்கு தத்துவம் ஜீவ வாக்கு தத்துவம், தேவன் தனக்கு ஆதாமது முழு உலகத்துக்கு இடைவிடாமல் கூடு, எக்காலத்து கூடு, சோர்ந்து போகாமல் கூடு, வாய்நாளெல்லாம் கூடு. தேவன் ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமி தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுவார்கள், பூமி கேடங்கள் தேவனுடையவர்கள்,
அவர் மகா உன்னதமானவர். தேவனை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். தேவன் பூமி அனைத்துக்கும் ராஜா. கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவனை பாடிட்டு மக்களை சபிக்காதீங்க. உங்களை சபிக்கல் ஆசை கிறிஸ்துவை கொடுங்க. பகைக்குள் நன்மை செய்யுங்க. பகைக்குள் ஜெயிக்க முடியாது. உங்கள் துன்பத்தை ஜபம் பண்ணுங்க. உங்களுடைய நான் உங்களுடைய ராஜா. தேவன் தனக்கு ஆதாவும் முழு விலகு கொடுங்க. கடிந்து கொள்ளுங்க. புத்தி சொல்லி எச்சரி ரொம்ப மோசம் விலகிறீங்க. ஆனால் பகை கசப்பு காட்டிக்கிட்டாதீங்க. பிசாசு ஜெயிச்சிருவாங்க வாழ்க்கையில். ஜபம் பண்ண பசுதாவே தனிமான காலை வேலையில் எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காய் நடி செலுத்தணும். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. இனி நான் அல்ல, இயேசு எனக்குள் பெயர்த்திருக்கிறார். ஆமாம், இயேசு மத்தியஸ்தர். இயேசு கிருஷ்ணன் ஜீவன் பர்வடு தேவன சிதாகுமார் பசுத்தாய்க்குடு ஆதாமுது முழு உலகம். தேவனுக்கு முன்பாக ஒவ்வொரு மனுஷனும் தேவடைய சாயலின்படி தேவடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டதான். பாவம் செய்து தேவன் மகிமேற்று இருக்கிறான். அவருக்கு முன்பாக கிறிஸ்துவை சுமந்து கொண்டு போ. கோலியாத்துக்கு முன்பாக தாவித கத்துடைய நாமத்தை சுமந்து கொண்டு போய் தான் கோலியாத்து ஜெய. நீயோ நிதிஷன் கே கத்துடைய நாமத்தை கொடுக்குறான். சவுலுக்கு முன்பாலும் கத்துடைய நாமம் தான். வாழ்நாளெல்லாம் கத்துடைய நாமம் தான் தாவிது. எல்லா சத்துருக்களும் உடைந்து ஓடுறாங்க தாவிதுக்கு முன்பாக. அம்மோன் புத்தர் மோவா புத்தர் பெரிசேரி எல்லாம் சேர்ந்து ஓடுறாங்க தாவிதுக்கு முன்பால. கத்துடைய நாமத்தை தேவனுக்கும் கொடுக்குறான், உலகத்தும் கொடுக்குறான். ஆடு மேய்க்கிற ராஜாவும் ஆகிட்டான். வர வர விருத்தி அடிக்கிறான். பசு தாய் தேவதூர்னால தாவிதுக்கு உதவி செய்கிறாங்க. ஈசாக்கு யாக்கோப்பு ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பைதொட்டாட்டுடைய தேவன் தனது ஆபிரகாம் சகல காசுவாசம் ஈசாக்கு ஆசுவாசம் தானியல் சிங்ககபியில் போனவர் கத்துடைய நாமம் தான். ஜீவசரன் ஜீவன சிங்கத்துக்கே சிங்க கம்முன்னு வாய் கட்டி தேவதூர் சிங்கத்தின் வாழை கட்டிட்டாரு. இந்த உலகமே ஒரு சிங்ககபி. உங்கள் எதிராளி எப்படி சொல்ல கெஜிக்கிற சிங்கம் போல எவனை வீங்களும் மக தேர்தல் மனுஷனே ரெண்டு கால் சிங்கம் மனுஷன் கெஜிக்கிற சிங்கம் போல வீங்களாம்னு பார்க்குறான். கத்துடைய நாமத்தை தீவிரமாக கொடு, இடைவிடாமல் கொடு, எக்காவது ஒரு சோதனை போகாமல் கொடு. 100 பேருக்கு 1000 பேர் 1,000,000 கோடி உலகத்துக்கே கொடு. இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் பிதாவாகி தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கத்தருக்கு முன்பாக மனுஷன் முன்பாக தான் நீ நிற்கிறேன். எங்கே போனாலும் மனுஷர்கள் தான். எங்கே போனாலும் ஆபத்து விபத்து நாசம் மோசம் பிசாசு திறந்து போட்டது ஐக்கியமாக இருக்குது. பிசாசுக்கு இயேசு நாமம் தேவி நீதி உயிர் இயேசு ஜீவன் பரிவு தேவனுக்கு தடுக்க ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு பிசாசுக்கு பாதாளத்தை கொடு. நீ கத்தரை போற்றி பாடு, கம்பீரமாய் ஆர்ப்படி, கம்பீரமாய் இயேசு நாமத்தை தேவனுக்கு உலகத்துக்கு முழு உலகத்துக்கு கொடு. பாவத்துக்கு சாபத்துக்கு மரணம் தரித்திரத்துக்கு பாதாளத்துக்கு பாவன்ட்டு மரணம் வெள்ளிடுவார். பசுத்தாவிர தேவதூர் வருவாங்க. மாபெரும் எய்ப்பிள்ளை கொடுவார். அல்லேலூயா. பசுத்து பிதா இயேசு மத்திய மாறுவோம் அமைதி எங்கு சுற்றி இருந்தார். பிசாசின் வல்லமில் அக்கப்பட்டு யாவரையும் குணமாக்கினார். எல்லா நன்மை தேவகார தேவனுக்கு தர கொடுக்க அன்றைக்கு அன்றைக்கும் அதே ஜனக்கு தான். எங்கே பார்த்தால் திருடர்கள் உணவு செவடர்கள் வியாதிப்பட்டவர்கள் தெய்வன் பிசாசு பிடித்தவர்கள் ஆதாம் வழியாக பாவம் செய்துட்டு பாவத்தை மரணத்தை தேவனுக்கு உலகத்தை காட்டி பிசாசு வழி சிக்கி தவிக்கிறாங்க. இயேசு நானே நல்ல மேய்ப்பை, நல்ல மேய்ப்பை ஜனங்களுக்காக ஜீவ விசத்துக்கனே கூட ஜீவ சர ஜீவரத்தம் பிதாவாகி தேவன் ஆதாம் வந்து முழு உலகத்து அத்துத்தாயத்து பசுத்தாவை இறக்கி 38 வருஷம் வியாதி விடுதல் திருமணம் தேவிகள் பிசாசு வல்லர்கள் அகப்பட்டு யாரும் குணமாகிறோம். இனி அதிக இனி பாவம் கிறிஸ்துக்குள்ளே சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு. பசுத்து பிதா இந்த வார்த்தை கொண்டு ஒவ்வொரு நீ ஆஸ்வதிக்கு பிடிச்சு வைக்கிறோம். மாபெரும் வேப்பில் கொண்டு வரும் பிடிச்சு வைக்கிறோம். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்றுட்டாங்க. இலவசமாக கிறிஸ்துவேசுல மீட்பை கொண்டு நீதிமன்றம் ஆக்கிறாங்க. அந்த கிறிஸ்துவேசு கொள்வாங்க. அந்த கிறிஸ்துவேசு தேவ நீதி உயிர் பரலோக ராஜ்யமாக இருக்கிறாரு. அந்த பிதாகுமார் பசுத்தாய் கொடுங்க. ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுங்க. வாய்நாளெல்லாம் கொடுங்க. இடைவிடாமல் கொடுங்க. ஏக்காவது கொடுங்க. நீயோ நீ நிதி இசைவில் கத்துடைய நாமத்தினால் அந்த கத்தனோட இயேசு தேவ நீதி உயிர் பரலோக ராஜ்யமே இருக்குது. அந்த தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகம் கொடுக்குறங்க தான். சங்கீத 47:1 சகல ஜனங்களை கை கொண்டு தேவனுக்கு கம்பீரமாக ஆர்ப்பணிக்கிறது. கம்பீரமாக கொடுங்க. இயேசு சாமண்ட வாக்கு தந்த தேவி நீதி உயிர்த்தது பரலோக ராஜ் உம்படி நான் உம்படி ராஜ் உம்படி சித்தம் எல்லையற்ற ஐஸ்வர்யம் எல்லையற்ற மகிமை எல்லையற்ற கிருபை அந்த இயேசு நாமத்தில் தேவி நீதி இயேசு சாமண்ட வாக்கு கம்பீரமாக கொடுக்கும். தேவத்திற்கு ஆதாம் குழு வாய்நாள் கூட இடம் எக்காலும் கொடுக்க தாவே. பாவங்கள் சாபங்கள் மரணத்தை அசுத்தாவில் ஓடுறக்க தாவே. கல்வார் சொல்ல நம்முடைய பாவத்தை சாபத்தை மரணத்தை ஏற்றி தேசு தலைமையில் கவிச்சு கவலைப்பட பிதாவே மண்ணில் வந்து ஜீவசர ஜீவரத்தம் தேவன் கைவிட்டு ஆவிபத்தி ஜீவசர ஜீவரம் வீட்டால் ஆவிபத்தி ஜீவ சாதாரணம் முழுவதுக்கு முடிய நாள் கம்பீரமாக பாவத்தை மரணத்தை பாதா தெரிஞ்ச பசு தேவத்தோடு வந்து 3rd நாள் உயிரோடு வானத்தோடு சகல உலகத்தை கொள்ளை கொண்டார். பிசாதுக்கு வந்து வாங்கிட்டார். அந்த சுவிசேஷம் ஜோய ஜீவரை உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணு சொல்லியிருக்கிறார். கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு வாய்நாளாக வெளிப்பத்து இடைவிழா வெளிப்பது எக்காலத்து வந்து சோதனை வெளிப்பத்துறதா இந்த செய்தி கேட்க ஒவ்வொரு அப்படியே ஆஸ்வதிக்கும் பண்ணி ஜெபிக்கிறோம். மாபெரும் வேப்பில் கொண்டு வரும் பண்ணி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜமிலும் இருக்கும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஓ கத்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் ஆத்மாவே கத்தரை சோத்ரி. என் மூழுமே பசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கத்தரை சோத்ரி. அவர் செய்த சகல உகாரம் வரவாது. ஆவே கத்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்கும். ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் உறவில் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இதனை நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதி கத்திரங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. கத்திரங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். கத்திரங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 20 மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்களோட பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.
குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் போயிட்டு துளசிராமன் தாமஸ்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களும் பிள்ளைகளுக்கும் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிச்சயமாக நீங்கள் ஆஃப் இன்னும் ஏராளமான செய்திகள் கேளுங்க. கடைசி நாள் ஏப்ரல் பங்கு என்னுடைய எல்லா செய்திகளும் கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் ஏப்ரல் கொண்டு வர செய்தியை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.